எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் தான் நம்மள வர்ஷத் குமார். நீங்கள் பார்த்துட்டு நம்மள சேனல் உள்ள வருஷத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்மங்களூருங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கேன். இது வந்து கர்நாடகாவை தாண்டி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பில் இருக்கோம். நியூ இயர் வந்து வருது இல்லை, இன்றைக்கி டேட் வந்து 29. ஸோ நியூ இயர் ட்ரிப்பு வந்து நம்ம நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விதமான வீடியோஸும் எடுக்கலை, ஏன்னா நேற்று தான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோமா. அப்படியே கிளம்பி வந்தாச்சு, நைட் ஆன் நைட்டாக சிக்மங்களூர் வந்தாச்சு. இப்போ நம்ம சிக்மங்களூர் தான் இருக்கோம். இந்த காலில் தான் நம்ம வந்திருக்கோம், இந்த காலில் வந்திருக்கோம். இந்த ரூம் எடுத்திருக்கோம், இந்த ரூமையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 6 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ணங்க கூடலாம் நான் வந்திருக்கேன். ஸோ சிக்மங்களூர் போதும், சிக்மங்களூர்லேருந்து அப்படியே கோவா போதும். இந்த நியூ இயர் பார்ட்டி வந்து கோவாவில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போதும், என்ஜாய் பண்ண போதுங்க. கோவா போகணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த நியூ இயருக்கு போகலான்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். எப்படியோ வழியாக கோவாவுக்கும் நான் போக போகிறேன். சரி, நான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இங்கே இன்றைக்கி வந்து சிக்மங்களூர் வந்து சுற்றி பார்க்க போதும். அதுக்கு வந்து நம்ம ஜீப் எடுத்திருக்கோம், ஜீப் வந்து வர சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் வந்து ரூம் ஸ்டே எடுத்துருக்கோம்ல, இவங்கள்ட்டையே நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஜீப் வேணும் நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களே எங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடய காஸ்ட் வந்து 3000 வந்திருக்கு. இந்த ரூமோட காஸ்ட் வந்து ஒரு 3700, 7 பேத்துக்கு சேர்த்து. இது வந்து ஒரு பெரிய வீடு மாதிரியே இருக்கும். நான் வேணால் அதையும் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசலாம். அப்படியே இன்றைக்கி சிக்மங்களூரை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஹெப்பி ஃபால்ஸ் போவோம், அப்புறம் கோகர்னா சி என்னது சில பீக்ஸ்லாம் இருக்குது, அந்த பீக்ஸ்க்கும் போவோம். மொத்தம் 6 இடம், மொத்தம் 7 இடத்த சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த காலையே போகலாம், ஆனால் இந்த காலில் சேஃப் இல்லை. இது வந்து ரெண்டல் காரு, இது வந்து சேஃப் கிடையாது. அதனால தான் போகல. நான் உங்களுக்கு இந்த காதையும் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதான் இனோவா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனோவா இது 7-சீட்ரு. இது ஒரு பழைய வெர்ஷன் தான், பழைய வெர்ஷன் மாடல் தான். இதைத்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, தெரியும். அப்போ தான் பின்னாடி டபுள் ட்ரிபிள் சீட்டு. இந்த காரில் தான் வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிபட்டு கிடக்கும். இதெல்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது, இது எதுவுமே நாங்கள் பண்ணது கிடையாது. இது ஆல்ரெடி கார் ரெண்டில் எடுக்கும் போதே அவங்களே இப்படி தான் கார் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகே, நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கோம்ல. அப்படியே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ரொம்ப நேரமாக நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த ரூமை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசலாம். பார்த்தீங்களா, இந்த ரூமையும் மொத்தம் இந்த ரூமில் மொத்தம் 3 பெட்ரூமு, ஒரு ஹால்லேயே ஒரு பெட் இருக்கும், அதுக்கப்புறம் 2 தனி ரூம் இருக்குது, அப்புறம் கிச்சன் இருக்குது. இது வந்து ஒரு மினி ஹோம், இது வந்து ஒரு வீடுங்க. இந்த வீட்டை நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்ட் எடுத்துருக்கோம். இந்த வீட்டில் தான் நம்ம இன்றைக்கி இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு 3700 கொஞ்சம் ஒர்த்தான ரூம் தான். ஆனால் சிக்மங்களூரில் இன்னும் தேடினா கிடைக்கும், நல்லதாக இன்னும் நல்லா கிடச்சிருக்கும். ஆனால் நாங்கள் தேடலை அதிகமாக, பரவாயில்ல இது போதும், இவங்களே நம்மளுக்கு ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரூமே எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுத்தேன், ஏன்னா எனக்கு தெரியல. நான் நைட்டில் வந்தோமா, நைட்டு காலங்காத்தால் வந்தோம், நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு தூங்கவே கிடையாது. நான் உங்களுக்கு சில வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமுக்காக நான் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் இன்ஸ்டாவில் தான் நான் ஆக்டிவாக இருந்தேன் நேற்று ஃபுல்லாகவே.
ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியோ நான் கீழே கொடுக்குறேன், அதுக்கும் கொஞ்சம் பாருங்கள் போய். நான் இன்ஸ்டாவில் தான் அதிகமாக ஸ்டோரிஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்க கிளம்புவோம். இதுதாங்க இந்த இடத்தோட மொட்டை மாடி. மொட்டை மாடியிலேருந்து வியூ எப்படி இருக்குது? கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல மொட்டை மாடியிலேருந்து அப்படியே இந்த வியூலாம் பார்த்தீங்களா? அந்த நம்ம கார் அங்கே நிற்குது. ஆ, திருட்டுத்தனமாக நான் என்னடா வீடியோ தான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பண்ணுறேன்டா. ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சேன்ல, இது வந்து மொட்டை மாடி. இங்கே தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நானும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஜீப் வந்தாச்சு. நம்ம ஜீப்புக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஏறியாச்சு. பின்னாடி ரெண்டு பேர், சென்டர் சீட்டில் மூணு பேர், முன்னாடி ஒரு ஆள் உட்காந்தாச்சு. டிரைவரோட சேர்த்து மொத்தம் ஏழு பேர் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஜீப்பில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சிக்மங்களூர் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம ஜீப்பில் ஏறியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஜீப் கொண்டு வந்தாங்க, அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஜீப்பு, அந்த ஜீப்பில் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, எங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக உள்ள ஒரு ஜீப்பு தான் வேணும்னு சொல்லி இந்த ஜீப்பை வாங்கிட்டு வந்திருக்கோம். எதுக்காகனா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜீப் வாங்கியிருக்கோம். அந்த க்ளோஸ்டு ஜீப்பை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இனோவாவையே எடுத்துகிட்டு வந்துப்போம். அதனால தான் இந்த மாதிரி ஓப்பன் ஜீப் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த சிக்மங்களூர்? இப்போ வந்து ஒரு பீக்குக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த பீக் வந்து ஜீப்பில் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. போகலாம், ஃபோர் வீலர் டூ வீலர்லேயும் போகலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சிக்மங்களூரை மாஸ் காட்ட போதும். இப்போ பார்த்தீங்களா இந்த முள்ளங்கிரி பீக்குக்கு போகிற அழகே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா சிக்மங்களூருங்கிறது அவ்வளோ பெரிய ஹில்ஸ் கிடையாது, ஆனாலும் இந்த முள்ளங்கிரி பீக்குக்கு நீங்கள் வந்து ஒரு 30-40 minutes ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 30-40 minutes நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு தோணிடும். அது நீங்கள் போக போகவே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இந்த சிக்மங்களூர்லேருந்து முள்ளங்கிரி ஹில்ஸ் போகிற வழியே. இப்போ முள்ளங்கிரி பீக் எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். யோசிச்செல்லாம் பார்க்காதீங்க, இன்னொரு 2-3 நிமிஷத்தில் முள்ளங்கிரி பீக் நம்மளே போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவலாகவே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா முள்ளங்கிரி பீக்குக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த போகிற வழி அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்த நான் போகும்போதே நோட் பண்ணேன். அது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தூரத்தில் நான் ஒன்று பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனில் அந்த சுற்றியும் காடு, அதுக்கு நடுவில் ஒருத்த வீடை கட்டி வச்சு அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்கலேன். அங்கே தூரத்தில் ஒரு வீடு மட்டும் தெரியும் பார்த்தீங்களா, அந்த வீடு தாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அழகான ஒரு வீடை கட்டி சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன். அங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, நம்ம தாங்க இந்த பொல்யூஷன்லேயும் சும்மா இந்த வேகமாக வாழ்ந்துக்கிட்டு வர இந்த சிட்டிஸ்குள்ளேயும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்தீங்களா. அந்த தூரத்தில் இருக்கிற வீடை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இவ்வளோ நேரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முள்ளங்கிரி பீக்குக்கு கிட்ட வந்தாச்சு.
நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜீப்பில் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈஸின்னு கிடையாது, ஜீப்பில் வர்றதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதில் நீங்கள் உங்களோட ஓன் கார் இல்லை ரெண்டல் கார் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியாது. வர முடியாது மீன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 80 டிகிரிஸில் மேலே போகும். ஸோ இது ரொம்ப ஒரு டஃப்பான ஹில்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓன் காரில் வந்தீங்கன்னா உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, கார் காரணங்கள்லாம் எத்தனை கார் நிற்கிது, ஜீப்பு என்னென்னமோ நிற்கிது, எல்லாமே லாக்கு தான் இங்கே. என்னது
முள்ளங்கிரி ஹில்ஸ் செம பீக் பார்த்தீங்களா. முந்துக்கோங்க அவங்களுக்குதான் தெரியாத இடத்த தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ ஒன்றும் பண்ணுறேன். பேட்டரி கம்மியாக தான் இருக்குது, முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஆனால் இன்னும் எக்கச்சக்கமான இடத்துக்கு போகணும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கிரி பீக்குக்கான என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சோளம் வாங்கி சாப்பிட்டு பசியை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போகலான்னு சொல்லி முடிவு எடுத்தோம்.